So hi friends, welcome to Variety Track. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ஸும் பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் பிரமிட் ஆஃப் பேஸ் சைடு 40 mm. ஓகே, ஒரு ஸ்கொயர் பிரமிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் பிரமிடோட பேஸ் சைடு இந்த சைட்ஸ் எல்லாம் 40 mm, அண்ட் ஆக்சஸ் இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ 65 mm கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் அந்த ஹச்பி, இது ஹச்பியில ரெஸ்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே இருக்கிறது நம்மளோட விபியா இருக்கும். ஏ கட்டிங் பிளேன், ஒரு கட்டிங் பிளேன், ஓகேவா, இது ஒரு கட்டிங் பிளேன் அசியூம் பண்ணிக்கிறேன். ஒரு கட்டிங் பிளேன் இங்கே இருக்கு. ஏ கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு த ஹச்பி, ஹச்பிக்கு இன்க்ளைண்டா, ஹச்பிக்கு இன்க்ளைண்டா, பர்பண்டிகுலர் டு த விபி, விபிக்கு பர்பண்டிகுலரா. இப்போதான் இங்கே தான் என்னோட விபி இருக்குன்னா இந்த விபிக்கு இது என்ன ஆகுது, பர்பண்டிகுலரா இங்கே போகுது. இப்படி இருந்தால் என்ன ஆகிடும், பேரல் ஆகிடும். இப்படி இருந்தால் பர்பண்டிகுலர், பர்பண்டிகுலரா, பர்பண்டிகுலர் டு த விபி கட்ஸ் த பிரமிட். இந்த பிரமிடை கட் பண்ண போது சச்சேவே தட் த ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். அப்படி கட் பண்ணும்போது பர்பண்டிகுலர் விபியில் கட் பண்ணும்போது நமக்கு வர ட்ரூ ஷேப் வந்து எப்படி வருது, ட்ரெபிசியம் மாதிரி வருது. அப்போ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், ட்ரெபிசியம் மாதிரி வருது. இது அப்படி கட் பண்ணும்போது ட்ரெபிசியம் மாதிரி வருது. அப்போ இது எங்கேயும் இங்கே இன்க்ளைண்டாக கட் ஆயிருக்கு, நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ட்ரெபிசியம் அதில் கிடச்சிருக்கு சைட்ஸ். அந்த ட்ரெபிசியம் ஒரு சைட் கொடுத்துருக்காங்க, 30 mm அண்ட் 20 mm. ட்ரெபிசியம்னா நமக்கு என்னது, ஒரு சைடு பெருசு 30 mm, இன்னொரு சைடு சின்னது 20 mm. ஸோ அப்போ இந்த சைடு 30 இந்த சைடு 20 இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம், ட்ரெபிசியம்னு சொல்லுவோம். ராய்ட் செக்ஷனல் டாப் வியூ, இதோட டாப் வியூ வர சொல்கிறாங்க, அண்ட் ஃபைண்ட் த ட்ரூ ஷேப் வர சொல்கிறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த அதோட இன்க்ளினேஷன் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரமிடை எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஒரு பிரமிடை நம்ம எப்படி போட முடியும், இதான் என்னுடைய ஹச்பி, ஹச்பியில் இது ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பிரமிடை நம்ம எப்படி போட முடியும், இது எப்படி போட்டோம்னா இது என்னுடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். ஓகேவா, இன்னும் வேறு மாதிரி எப்படி போடலாம், இந்த பிரமிடை எப்படி போடலாம், இதுலேருந்து போட்டோம்னா இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி கிடைக்கும் நமக்கு, இங்கே இப்படி கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த பிரமிடை நான் எங்கே கட் பண்ணாலும் இதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா, இது பார்க்கறதுக்கு என்னது, இது ஹோல் பார்ட் கட் ஆன மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிரமிடை ஓகேவா, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது நான் ஹோல் பார்ட் கட்டானா கூட நமக்கு என்ன, இதில் ஒரு சின்ன பிரமிட் தான் இப்படி தெரியும். ஓகேவா, ஸோ சின்னதாக இந்த போர்ஷன் கட்டான மாதிரி தெரியும். ஆனால் இதை நான் இப்படி கட் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது அப்படி நான் கட் பண்ணும்போது இதுலேருந்து டைரெக்டாக என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு லைன் இங்கே என்ன ஷிஃப்ட் பண்ணுறேன், இதுலேருந்து நான் அங்கே ஒரு லைன் ஷிஃப்ட் பண்ணேன்னா இந்த போர்ஷன் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன மாதிரி தெரியும், ட்ரெபிசியம் மாதிரி தெரியும், ட்ரெபிசியம் மாதிரி தெரியும். ஸோ அப்போது நான் ஹெக்ஸகனல், இது ஸ்கொயர் பிரமிடை இந்த மாதிரி போடுறது தான் கரெக்டு. இந்த மாதிரி ஈக்குவலி இன்க்ளைன் சைடில் போட்டோன்னா, விபிக்கு ஈக்குவலி இன்க்ளைன் சைடில் போட்டோம்னா தப்புன்னு அர்த்தம். ஸோ அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரெபிசியமே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம போட முடியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி வரையலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலேருந்து ஒரு எக்ஸ்ரே லைன் போட்டுக்கிறேன். எக்ஸ் இது ஒய், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வச்சுக்கிறேன், இதில் டாட் வச்சுட்டு இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறேன், இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறேன். ஸோ இப்போ இதில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுக்கு எடுத்துக்கிறேன், இதோட சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்டன்ஸ் 40 எடுத்துக்கிறேன். 40 எடுத்துகிட்டு என்ன பண்ணிடலாம், இங்கே ஒரு ஆர்க் எடுத்துடலாம். ஓகேவா, இதுக்கு இப்போ ஒரு பர்பண்டிகுலர் லைன் போடலாம், இல்லை இதுலேருந்து கூட ஒரு பேரலல் லைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம், ரெண்டு பேரலல் லைன் கூட நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு நேராக ஒரு பேரலல் லைன் போட்டுடலாம், இதுக்கு நேராக ஒரு பேரலல் லைன் போட்டுடலாம். போட்டோம்னா இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 40 இருக்குது, நான் ஏற்கனவே 40 எடுத்துட்டேன். இதை எடுத்து டைரெக்டாக இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம், அடுத்தது டைரெக்டாக 40 எடுத்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம். ஓகேப்பா, ஸோ இப்போ இதுக்கு நேராக ஒரு பர்பண்டிகுலர் லைன் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் எனக்கு இப்போ என்ன கிடச்சிடும், ஒரு ஸ்கொயர் பிரமிட் கிடச்சிடும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு டைகனலையும் ஜாயின் பண்ணிடலாம், இந்த ரெண்டு டைகனலையும் ஜாயின் பண்ணிட்டால் இதுதான் என்னுடைய பிரமிடாக இருக்கும். இதோடைய சைடு எவ்வளோ அப்படின்னா 40 mm, ரைட்டா, அதையும் மார்க் பண்ணிடுறேன். இதோடைய சைடு 40 mm, சைடு தட் இஸ் 40 mm, 40 mm மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இதோடைய ஃப்ரண்ட் வியூ போடுவோம். செக்ஷனில் எப்பயுமே ஃபஸ்ட்டு டார்க் பண்ணாதீங்க, நம்ம ஃபைனலாக டார்க் பண்ணிப்போம். இப்போ இதோடைய ஃப்ரண்ட் வியூ போடுவோம். ஃப்ரண்ட் வியூனா இதோடைய நம்மளுடைய ஆக்சஸ் லைன், இதான் நம்மளுடைய ஆர்ஜின். ஓகேவா, அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். இதான் என்னுடைய ஆர்ஜின். ஓகேவா, இது நம்ம என்னென்னு வச்சிடலாம், ஏன்னு வச்சிடலாம்,
இதை பின்னு வச்சிடலாம், இதை சின்னு வச்சிடலாம், இதை டின்னு வச்சிடலாம். ஓகேப்பா? ஸோ இப்போ இதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஃப்ரண்ட்டில் இழுத்துடலாம். அப்படி இழுத்தோம் அப்படின்னா இதுக்கு நேராக இதனுடைய பேரல லைன் இதுக்கு போட்டுருங்க. போட்டோன்னா இதான் என்னுடைய ஆக்சிஸ் லைன். ஸோ இப்போது லைன் சின்ன லைன் லைன் சின்ன லைன். ஓகே, இதோட ஹைட் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப்ளத்தில் எவ்வளோ, 65 கொடுத்துருக்காங்க, 65 mm. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இங்கேருந்து இதோட ஹைட்டு நான் என்ன பண்ணிடுறேன், 65 mm மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா? இதில் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த லைனையும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது எனக்கு என்ன கிடைக்கும், பிரமிட் மாதிரி கிடைக்கும். இதான் என்னுடைய 65 mm, பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, 65. ஸோ இதை டைரெக்டாக இது கூட ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் டைரெக்டாக இது கூட ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேப்பா? இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு பிரமிட் கிடச்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய சைடு வந்து என்ன வருது, ட்ரெப்பிசியமாக தெரியுது. அப்போ இங்கே ட்ரெப்பிசியம் மாதிரி தெரியும்னா அந்த ட்ரெப்பிசியமாக இங்கே மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ட்ரெப்பிசியம் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வேணால் மார்க் பண்ணலாம், இந்த சைடு பெருசாக அந்த சைடு சின்னதாக எப்படி வேணால் மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ ட்ரெப்பிசியம் ஒரு சைடு 20 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 20 நம்ம மார்க் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாருங்கள், 20 இங்கே நம்ம மார்க் பண்ணணும்னா ஒரு சைடு 20, இன்னொரு சைடு என்ன பண்ணியிருக்காங்க, 30 நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு நேராக ஒரு பேரலல் லைன் முதல்ல வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு நேராக ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு நேராக ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 mm கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ இங்கேருந்து 10 mm, இங்கேருந்து 10 mm வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஸ்கேலை நான் இங்கே 10 mm வச்சுக்கிறேன், கரெக்டாக மீட் பண்ணிக்கிறேன். 10 mm, 20 mm இங்கே இங்கே இந்த ரெண்டு சைடும் 20 mm கோயின் சைடு ஆகணும். ஸோ அப்போ இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கல, இந்த ஹரிசாண்டல் லைன் கூட இந்த ரோலரை என்ன பண்ணிடுறேன், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு டைரெக்டாக இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுட்டு, ஓகேவா, இந்த ரோலர் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே நான் ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டே வந்தேன்னா, அந்த 1 pointer கோயின் செட் பண்ணிகிட்டே வந்தேன்னா ஒரு இடத்துல நமக்கு என்ன ஆகும், இந்த 10, இது 10, இது 20 மீட் ஆகும். இங்கே பாருங்கள், இது 20 மீட் ஆகுது, இது இங்கே 10. ஸோ அப்போ இந்த சைட் 10, இந்த சைட் 10, இது 20. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். ஓகேப்பா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஹரிசான் லைன் நம்ம ஃபால் பண்ணால் எவ்வளோ ஒரு 30 வருதுன்னா 15. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 15 கோயின் செட் பண்ணிக்கிறோம். இப்போ 15 இந்த சைடு கோயின் செட் பண்ணிவிட்டு பேரல லைன் கரெக்டாக பேரல எடுத்துகிட்டு 15 கோயின் செட் பண்ணிவிட்டு இதிலேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா, அப்படியே இந்த லைனை கோயின் செட் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வந்தோம்னா, இந்த லைன் கூட இந்த ஹரிசான் லைன் கூட கோயின் செட் பண்ணிட்டே எடுத்துகிட்டு வந்தோம்னா, இந்த 15, இது 15, இது 30 கோயின் செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைனை டைரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கரெக்டாக அந்த லைன் கூட கோயின் செட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு, ரெண்டு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது இதையும் இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க, இதையும் இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய ட்ரெப்பிசியம். இந்த போர்ஷன் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரெப்பிசியமாக கட் பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம்ப்பா, இதை இங்கே மார்க் பண்ணிடலாம், எவ்வளோ எடுத்திருக்கோம். இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகேவா? மார்க் பண்ணிடுறேன், இது 20. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, பெரிய டிஸ்டன்ஸு 30, இந்த டிஸ்டன்ஸு 30, ரைட்டாப்பா, இது 30. இதையும் மார்க் பண்ணிடலாம். இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து இந்த கட்டிங் பிளேனை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கட்டிங் பிளேனை கண்டுபிடிக்கணும்னா இதோட ஃப்ரண்ட் வியூவோடைய வேல்யூஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நடுவில் இருக்க ஆரிஜின் தெரியும், அதை ஓ டேஷ்னு போட்டுக்கலாம். இங்கேருந்து பார்த்தா ஏ தெரியும், பி தெரியும், பட் ஆப்போசிட்டில் இருக்கிற இங்கேருந்து பாருங்கள் ஏ பி தெரியும், ஆப்போசிட்டில் இருக்க இந்த லெட்டர் தெரியாது, அது இது சிடி. அப்போ இது ஏ டேஷ், இங்கேருந்து பார்த்தோம்னா இது பி டேஷ், இதை ப்ராக்கெட்டில் சி டேஷ்னு போடுறோம், இதை ப்ராக்கெட்டில் டி டேஷ்னு போடுறோம், ரைட்டா தம்பி? ஸோ அடுத்தது இப்போது இதுலேருந்து டைரெக்டாக இதை மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கட்டிங் பிளேன் எங்கேன்னு தெரிஞ்சிடும். இதை டைரெக்டாக என்ன பண்ணுறேன், இங்கே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது எங்கே கட் ஆகுது, டைரெக்டாக இங்கேருந்து போனோம்னா இந்த இடத்துல மீட் ஆகுது.
அதே மாதிரி இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலாம், இதோட கட்டிங் பிளான் கண்டுச்சுன்னா இதை டைரெக்டாக மேலே எடுத்துகிட்டோம்னா இது இங்கே மீட் ஆகுது. அப்போ இது ரெண்டு பார்த்தில் தான் இது கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏ டி ரெண்டு லைன் இருக்குது, ஓலேருந்து ஏ ஒன்று, ஓலேருந்து டியில் ஒன்று. ஸோ ஓலேருந்து ஏ தெரியுது, ஓலேருந்து டி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி ஓலேருந்து ஏல ஒரு லைன் வருது, ஓலேருந்து டியில் ஒரு லைன் வருது. அப்போது ஓலேருந்து ஏல ஒரு லைன் வருதுல அதை ஒரு பாயிண்ட்டாகவும், டியில் வருத ஒரு பாயிண்ட்டாக வைக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட், ஓலேருந்து பியில் ஒரு பாயிண்ட் கட் ஆகுது. இங்கே இதுக்கு நேராக கட் பண்ணும்போது இது எப்படி கட் பண்ணும்போது ஓலேருந்து பியில் ஒன்று கட் ஆகுது, இங்கே வந்து ஓலேருந்து சியில் ஒன்று கட் ஆகுது. அப்போ இங்கே ரெண்டு பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஓலேருந்து ஏல இங்கே கட் ஆகுது இல்லை, இந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு வைக்கிறேன், ஒன் டேஷ்னு வைக்கிறேன். ஓலேருந்து பியில் இங்கே கட் ஆகுது இல்லையா, அதை டூ டேஷ்னு வைக்கிறேன். ஓலேருந்து சியில் இங்கே கட் ஆகுது இல்லை, அதை ப்ராக்கெட்டில், ஏன்னா இங்கே சியே தெரில, அப்போ ப்ராக்கெட்டில் த்ரீ டேஷ்னு வைப்போம். ஓலேருந்து டியில் இங்கே கட் ஆகுது இல்லையா, அதை ப்ராக்கெட்டில் ஃபோர் டேஷ்னு வைப்போம். ஓகே, இப்போ எல்லா பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. இதான் என்னோட கட்டிங் பிளேன். அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த போர்ஷனை இந்த டாட்டையும் இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணோம்னா இதுதான் என்னுடைய கட்டிங் பிளேன். இது பர்பெண்டிகுலர் டு எதுக்கு போகுது, விபி இங்கே கொடுத்துருக்காங்க, பர்பெண்டிகுலர் டு விபின்னா. அப்போ இது என்னோட என்ன ட்ரேஸ், வெர்டிக்கல் ட்ரேஸ்ன்னு சொல்லலாம், வெர்டிக்கல் ட்ரேஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அப்போ இந்த போர்ஷனை டார்க் பண்ணிடலாமா? ஓகேவாப்பா, இந்த போர்ஷனையும் டார்க் பண்ணிடலாமா? இதெல்லாம் இருக்குது, மேலே இருக்கிற பார்ட்லாம் இல்லை. இந்த போர்ஷனையும் டார்க் பண்ணிடலாமா? இந்த போர்ஷனையும் டார்க் பண்ணிடலாமா? ஓகேவாப்பா, இந்த போர்ஷன் டார்க் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இந்த போர்ஷன்லாம் நமக்கு இருக்குது, இந்த மேலே இருக்க போர்ஷன்லாம் எடுத்தாச்சு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், இதுக்கு நேம் வச்சிருவோம். நேம் வைக்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நேம் வச்சோம்னா என்னது, இங்கேருந்து பார்த்தோம்னா ஒன் தெரியும், இந்த பாயிண்ட் என்னது ஒன்று, இந்த பாயிண்ட் என்னது ஃபோர். ஓகேவா, இந்த பாயிண்ட் என்னது நம்மளுடைய டூ, இந்த பாயிண்ட் என்னது த்ரீ. ஓகேவாப்பா, த்ரீ. ஸோ இப்போ இதுலேருந்து பாருங்கள், இந்த ஸ்கொயர் அப்படியே கட் ஆகிருக்கு, இந்த மேல் போர்ஷன் மட்டும் தான் கட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை டார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் டார்க் பண்ணிவிடுங்க. ஸ்கொயரோட எல்லா சைடும் கட் ஆகலை, எல்லா ஸ்கொயரும் கீழே அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இதையும் கட் பண்ணிவிடுங்க, ஐ மீன் டார்க் பண்ணிவிடுங்க, இதையும் டார்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இந்த ஆர்ஜினுக்கு இங்கே போகும்போது தான் கட் ஆகிருக்கு. அது எல்லாமே என்னது, இந்த நம்பர் கூட, இந்த நம்பர் மேலே இருக்கிறது கட் ஆகிருக்கு. அப்போ இதையும் டார்க் பண்ணிடலாமா, இந்த நம்பருக்குள்ளார இருக்கிறத? இதையும் டார்க் பண்ணிடலாம், இதையும் டார்க் பண்ணிடலாம், இதையும் டார்க் பண்ணிடலாம், இதையும் டார்க் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் நமக்கு என்ன வரப்போகுது, ட்ரெப்பிசியம். ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கு, ட்ரெப்பிசியம். இதுதான் நம்மளுடைய ட்ரெப்பிசியம். மீதி எல்லாத்தையும் லைட் லைனில் போட்டுட்டோம். இப்போ இதை என்ன பண்ணிடலாம், ஷேர் பண்ணிடலாமா? இப்போ இதுதான் என்னுடைய ட்ரூ ஷேப். இந்த ட்ரூ ஷேப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே ஷேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஷேர். இதான் டாப் வியூவில் இருக்க என்னுடைய ட்ரூ ஷேப். ஓகே, இது இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ட்ரூ ஷேப்புன்னு தெரியாது. இப்போ இது இந்த ட்ரூ ஷேப் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு எக்ஸ்ஒய் லைன் வரையலாமாப்பா. இன்னொரு என்ன பண்ணலாம், எக்ஸ்ஒய் லைன் வரையலாம். இதுக்கு பேரலாக வெர்டிக்கல் ட்ரேஸுக்கு பேரலாக என்ன பண்ணிடலாம், ஒரு எக்ஸ்ஒய் லைன் வரைஞ்சிடறேன். எக்ஸ் ஒன் இது, ஒய் ஒன்று வச்சுருவோம். இப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஸோ இப்போ பெர்பெண்டிகுலர் லைன் என்ன பண்ணலாம், எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு வரைஞ்சாலும் போதும். ஸோ இப்போ இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் பேரலாக லைனாக போடலாம். இது இதோடைய பெர்பெண்டிகுலர். ஸோ இப்போ இதில் இதோடைய பெர்பெண்டிகுலர் லைனை டைரெக்டாக இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக அதே மாதிரி இதுக்கு டைரெக்டாக வந்து டூ த்ரீ பாயிண்ட்டுக்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இது பேரலாக ஸ்கேலை ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம ரோலரில் கிடச்சிரும். இப்போ இதிலேருந்து ஒரு ஒரு பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்ஒய் லைன்லேருந்து மார்க் பண்ணுறோம். இதான் இதோட எக்ஸ்ஒய் லைன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ஒய் லைன்லேருந்து வந்தால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது, ஒன்று. ஒன்று இங்கே இருக்குங்களா, ஒன்று இங்கே இருக்குது. டைரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா ஒன்னோடைய பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணால் இது என்னென்னு வச்சிடலாம், ஒன் டபுள் டேஷ்னு வச்சுருவோம். அடுத்து இங்கேருந்து வந்தீங்கன்னா டூவோடைய பாயிண்ட் இங்கே இருக்குங்களா, டூவோடைய பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா, எக்ஸ்ஒய் லைன்லேருந்து எடுக்கணும். ஓகேவா, சாரி, இங்கேருந்து எடுக்கணும். டூவோடைய பாயிண்ட் இங்கே இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ டூவோடைய பாயிண்ட் இந்த எக்ஸ்ஒய் லைன்லேருந்து இங்கே எடுக்கிறோம். அடுத்தது இந்த டூவோடைய பாயிண்ட்டை நான் இங்கே மீட் பண்ணுறேன், டூ டபுள் டேஷ். அடுத்து இங்கேருந்து த்ரீயோடைய பாயிண்ட், எக்ஸ்ஒய் லைன்லேருந்து த்ரீயோடைய பாயிண்ட் எடுத்தோம்னா த்ரீயோடைய பாயிண்ட் இங்கே இருக்குது, இது த்ரீ டபுள் டேஷ். அடுத்தது ஃபோரோடைய பாயிண்ட் இங்கே இருக்குது,
டைரக்டாக இதில் ஃபோர்த் லைனில் எடுத்துன்னு வந்தோம்னா இது ஃபோர் டபுள் டேஷ். ஓகேப்பா, ஸோ இப்போ 1, 2, 3, 4 அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். ஒன்லேருந்து 2 ஜாயின் பண்ணுங்கள், 2லேருந்து 3 ஜாயின் பண்ணுங்கள், 3லேருந்து 4 ஜாயின் பண்ணுங்கள், 4லேருந்து அதே 1 ஜாயின் பண்ணுங்கள். ஓகேப்பா, இதெல்லாத்தையும் இப்போ டேஷ் பண்ணிடலாம். 45 டிகிரிக்கு இதுதான் இதோடைய ட்ரூ ஷேப், இதுதான் இதோடைய ட்ரூ ஷேப். என்ன ஷேப்? ட்ரூ ஷேப் ட்ரெபிசியம். ஸோ ட்ரெபிசியம் எழுதலாம். ஸோ இப்போ இந்த சைடு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 20 இருக்குது ரைட்டா, இங்கே பாருங்கள் 20 இருக்குது. ஸோ இப்போ இதையும் நம்ம மெஷர் பண்ணி இதோட டைமென்ஷன் போட்டுடலாம். இது எவ்வளோ? 20, இது 20னா இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட 30 தான் இருக்கும். ஸோ இந்த டைமென்ஷனையும் போட்டுடலாம். இது எவ்வளோ? 30. இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு 30. ஓகேவா, 20, 30 போட்டாச்சு. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரா த இன்க்ளினேஷன், இன்க்ளினேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுவோம். போட்டு இங்கேருந்து இதோட இன்க்ளினேஷன் நம்ம மார்க் பண்ணுவோம். இதை நம்மளோட இன்க்ளினேஷன், இன்க்ளினேஷன் இப்போ எவ்வளோ இருக்குது கையிலேருந்து வச்சோம்னா 40 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் 40 டிகிரின்னு மார்க் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் இதோடைய ட்ரூ ஷேப் ட்ரெபிசியம். இது இதோடைய டாப் வியூ, இது இதோடைய ஃப்ரண்ட் வியூ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.